இப்போ நம்ம இந்த கிரில்ல வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம். இதில் என்ன வைக்க போகிறோம்னா, இதில் ஏர் ஓஸ் ஏதாவது அடிக்கலாம், உடைக்க போகிறதில்ல, வாழை ஸ்க்ரூ பண்ண போகிறதில்ல. இப்போ இதை தூக்கி எப்படி அடிக்க போகிறவங்க என்ன செய்யலாம் பார்ப்போம். அதாவது ட்ரில்லிங் போட்டோம், ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரில்லிங் போட்டிருக்கோம், இங்கே ஒரு ட்ரில்லிங் போட்டிருக்கோம், இப்போ இங்கே ஒரு ட்ரில்லிங்கு, இங்கே ஒரு ட்ரில்லிங்கு, இந்த பக்கம் ரெண்டு, மொத்தம் ஆறு ட்ரில்லிங் போட்டுறோம். ட்ரில்லிங் போடும்போது அளவுகள் வச்சுக்கிறணும், ஏன்னா அப்போ தான் சென்டர் ஆகும் நமக்கு. இந்த மாதிரி ராடை வந்து அந்த ஹோல்ஸில் சொரியாச்சு. நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த கிரில் பண்ணிட்டு வந்து ஒன்றரை இஞ்சி கேப் விட்டு சுற்றி பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்து இந்த ஹோல்ஸ் இந்த மாதிரி ராடை உள்ளே இறக்கணும். என்னால் இவ்வளோ பெரிய ராடு வச்சுருக்காங்கன்னு நினைக்கவேன. இந்த ராடை வந்து இப்போ நம்ம அந்த கிரில்க்கு அந்த மாதிரி 1.5 இன்ச் வச்சு கட் பண்ணிடுவோம். இப்போ 1.5 இன்ச் இப்போ கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிடுறோம். இது வந்து என்ன டைப்னா, இது வந்து நீங்கள் வந்து வாழை வந்து உடைக்கணும், உடைச்சிட்டு ஏர் ஓஸ் மாதிரி வைக்கணும்னு அவசியம் கிடையாது கிரிலுக்கு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரூ போட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை தூக்கி அப்படியே இது சிம்பிளாக பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கல, அந்த பீஸை கட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு எதுக்கு அந்த கேப்புக்கும் நம்ம இந்த ராடை இந்த பக்கம் சுருக போகிறதுனால இதில் அளவு பார்க்குறாரு நம்ம பாய். இதோட தான் அக்பர் பாய் கிரீலோட அளவு எடுத்துக்கிறாரு. ஏன்னா 1-2 தடவை நம்ம அளவு பார்த்துக்கிறது தப்பு கிடையாது, அப்போ தான் நேரம் ஸ்ட்ரெயிட்டாக வரும். நம்ம சின்ன கிரில் மாட்ட போகிறோம், ஆனால் அந்த கிரில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின் தேவை. அதுக்கு வந்து நம்ம 10mm ராடு தான் உள்ளே அடிக்கிறார் பாய். இந்த 10mm ராடுக்கு வந்து 10mm ஃபிட்டு போட்டுக்கோங்க. கட்டிங் மிஷின் தேவை, அதுக்கப்புறம் வெல்டிங் மிஷின், சங்ஷன் பாக்ஸ், சுத்தில் இந்த பொருட்கள்லாம் இருந்தால் தான் இந்த வேலையை முடிக்க முடியும். வெல்டிங் ராடு மெயின், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாய் வந்து இதை உள்ளே நல்லா அடிக்கிறாரு. இப்போ இந்த ரெண்டு பீஸையும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 கீழே பாட்டத்தில், 2-4 இந்த சைடில், 2-6 பிட்டு நம்ம கணக்கு வந்துடும். மேலே தேவையில்லை, இதே நல்லா கச்சுன்னு பிடிச்சிக்கிறோம். இந்த இடத்துல ஏன் கேப் விட்ருக்கோம்னா, அங்கே கூட ஒரு அலுமினியம் விண்டோ வைக்க போகிறாங்க, அதனால் இந்த கேப் விட்ருக்கோம். இந்த கேப் அவங்க உள்ளே ஏதாச்சும் பொருள்களும் வச்சுக்குவாங்க. இங்கே கிரில் வந்துடும். இப்போ அளவு வச்சுட்டு அளவு கட் பண்ணுவார். இப்போ மார்க் பண்ணிட்டார், இப்போ இதை கட் பண்ணுவார். இப்போ நமக்கு இந்த பக்கம் 2 பின் டைப் வந்துருச்சு. இங்கே 2 பின் வச்சிட்டோம், இங்கே 2 பின் வச்சிட்டோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ராடு வந்து 10mm ராடு போட்டு ஹோல்ஸ் போட்டு இதெல்லாம் பின் பண்ணிட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெல்டிங் மிஷினை ஆன் பண்ணுவோம். வெல்டிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அந்த கிரீலை அப்படியே தூக்கி வச்சு வெல்ட் பண்ணிட்டு அந்த கிரீல் வேலை கச்சி தான் முடிஞ்சிடும். எர்த் அடிக்கிறாரு, எர்த் அடித்து எர்த்த மாட்டி வச்சிட்டார் வெல்டிங் மிஷினில். அடுத்து இப்போ பாய் கூட சேர்ந்து நம்மளும் கிரில தூக்குவோம். இல்லை, அவர் பலசாரியா, அவரை தூக்கி வச்சுட்டாரு. செட் பண்ணுறாரு, அதை பின் டைப்பில் கரெக்டாக உட்காரணும். கீழே சில பேர் பேக்கிங் கொடுத்து கூட பண்ணுவாங்க. இப்போ டாக்கா வைக்கலாம். பாய் எல்லா பின் சைடும் வெல்டிங் அடிச்சிட்டாரு. மொத்தம் 6 பின் போட்டிருந்தோம்ல, ராடை வச்சு அது வெல்ட் அடித்தாச்சு. வேலை ஃபினிஷ். இப்போ இங்கே கிரில் ரெடி ஆயிடுச்சு. இங்கே சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் வெளியில் தோச்சு அடிக்கணும். அதை வெளிப்பக்கம் அடிச்சிட்டார் பாய். இப்போ உள்பக்கம் அடிக்கணும். உள் பக்கம் 6 பக்கம் அடிச்சிட்டாருன்னா வேலை பக்கா ஃபினிஷு. இப்படி கிரில் வேலை அடித்தாச்சு. இதுக்கப்புறம் ரெட்டாக்ஸி அடித்து அவங்க பெயிண்டிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா கிரில் வேலை பக்காவாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஸ்ட்ரெல்லிங் ரூஃபிங், MMD காலனி, அரும்பாக்கம், சென்னை.